SMO family, good evening to everyone. Guys, today role play story and a rain sound and a whispering. So enjoy your life. Guys, in the role play are Ketana, Vasna, Jim, Ani, Avatha in the role play panna solli indaru. So avarkaga na in the role play na dedicate pandren guys. Okay, let's start it with this role play. கிப்ஸ்படி போய் தமிழ் ஸ்மா ஃபேமிலி. ஒரு நாள் ஒரு ஊரில் ஜோர்னு மலை அப்படியே ஈடியேடி இருக்குது. காற்று வேகமாக வீசுது, நாய் ஒரு பக்கம் கத்துது, இது மாதிரிலாம் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஊரில் அந்த மற்ற ஊருக்கு போகிறதுக்காக. ஸோ அப்படியே இருக்குது. அப்போது அதுவும் நைட் டைம் அது. அப்போது அந்த நைட் டைமில் ஒரு ஆட்டோ என்ன பண்ணார்னா, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனோம் இல்லையா, அவரோட ஊருக்கு அப்படி போகிறதுக்காக அந்த நடு காட்டுக்குள்ளே தான் போனோம் நடு ரோட்டில். ஸோ அப்போ வந்து யாருமே இல்லை, அந்த ஆட்டோக்கார் மட்டும் அவரோட ஆட்டோவை ஏற்றுக்கிட்டு போகிறாரு. அந்த போகிற வழியில் சிங்கம், புலி, மான், கரடி, யானை இப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கையில் குழந்தையோடு நிற்கிறாங்க. அவருக்கு சின்ன பயம், ஒரு வேளை பேயாக இருக்கும் மோனு. அந்த பயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டாமல் அந்த லேடிக்கிட்ட போயிட்டு ஆட்டோ நிறுத்தி, நம்ம அங்கே தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். இது மாதிரி நான் பஸ்ஸுக்காக நிற்கிறேன், ஆட்டோ என்ன வண்டி என்ன வருமானு நிற்கிறேன்னு ஊரை போகிறதுக்காக எந்த ஊருமா கேட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரர் ஒருத்தர் அந்த லேடியும் சரின்னு சொல்லிட்டு உட்காரமா நான் கூட்டிட்டு போயிடுறேன் நீ பயப்படாத அப்படி சொல்லி அந்த லேடியை உட்கார வச்சுக்கிட்டாங்க அந்த குழந்தையோட. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரரும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சுல, ஒரு ஆள் இருக்காங்க நம்ம யானை புலி சிங்கத்தை பயப்படுத்தால சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்படியே போயிட்டுருக்காங்க அந்த ஆட்டோக்காரு. போயிட்டுருக்கப்போ திடீர்னு பார்த்தா டபடப்புன்னு ஓடிகிற சத்தம், டம்மு டும்மு டும்னு ஓடிகிற மாதிரி ஒரு சத்தம். சரின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த ஆட்டோக்காரர் அமைதியாக போயிட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா ஏதோ எலும்புன்னு வரும் இங்கே சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. என்னான்னு திரும்பி பார்த்தா அந்த லேடி அந்த குழந்தையை கொன்று கை காலம் பிச்சு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த ஆட்டோக்காரை அலறி வச்சுக்கின்னு அங்கே காட்டுலேயே அந்த நாடு ரோட்லேயே அந்த ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஆட்டோக்காரு. ஸோ அந்த காட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்காரு. புலி சிங்கம் எல்லாம் பார்க்குது அந்த ஆட்டோக்காரனை தாக்கிறதுக்காக. ஆனால் ஓடிட்டே இருக்காரு. ஓடிட்டே இருக்க நடுவில் பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த வெளிச்சம் அப்படியே ஒரு டைமண்ட் மாதிரி அப்படி மினுக்குது. கிட்ட போய் பார்த்தா ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவர் ஏழ்மை பயத்தில் இருக்காரு. என் மான் சிங்கம் புலியெலாம் இருக்குது அந்த காட்டில். இங்கே ரோட்டுக்கு வந்தால் அந்த ஆட்டோவில் அவரோட ஆட்டோவில் அது போய் பேயும் உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கு. பயத்தில் என்ன பண்ண தெரியாமல் அந்த தவம் பண்ணுறவரை இஷ்டம் பண்ணி, ஐயா இது மாதிரி நடந்துச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு காப்பாதுங்க சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஆற்றல் சொல்லி அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடியை அவர்கிட்டயே வர வச்சு அந்த லேடியை அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மான்சிங்கெல்லாம் இந்த ஆட்டோக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி கடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா ரொம்ப நன்றி சொல்லி அந்த ஆட்டோக்காரர் அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு. வணங்குறப்போ எழுந்துரு மகனே அடி சொல்லி எழுப்புறாங்க. எழுந்துக்கிறப்போ அந்த தவம் பண்ணார் இல்லையா அது யாருன்னு பார்த்தா கடைசியாக நின்றுட்டு காய்ச்சலிக்கிறாரு. யார் ரூபத்தில்னா முருகர் ரூபத்தில். ஸோ அந்த முருகர் ரூபத்தில் வந்து காய்ச்சலிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா அப்படியே அந்த ஆட்டோக்காரர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நான் கடவுளை பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஜாலியாக அவரோட வாழ்க்கையும் நல்லா சந்தோஷமாக போகுது. கடவுளே எனக்கு ஒரு வாரம் தரீங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கடவுள் வரம் தராரு. அந்த வரத்தை வச்சு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிறாரு அந்த ஆட்டோக்கார். ஸோ இதோட இந்த கதை முடிகிறது. காய்ஸ், இந்த கதை எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நம்ம விஷ்பரிங் இந்த சவுண்டை நீங்கள் கேளுங்க. ரெயின் சவுண்டு பேக்கில் வரும், அதையும் கேளுங்க. ஓகேவா, இது ஒரு குட்டி ஸ்டோரி. சரி ஓகே, இந்த விஷ்பரிங் சவுண்டு கேளுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க.
நாளைக்கு பார்க்கலாம்.